நியூ வேவ் பிளாக்ஸ் உடைய ஒரு புதிய வீடியோவிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே பேச போகிற விஷயம் வந்து ஒரு சோகமான விஷயம். அது நம்ம ஏற்கனவே நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மார்ஃபின்ற இடத்துல ஒரு தொங்கு பாலம் அமைச்சிருக்காங்க. மச்சி அப்படின்ற ஒரு ஆற்றுக்கு குறுக்க ஒரு தொங்கு பாலம் இருக்குது. அது கிட்டத்தட்ட 230 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாலம். அந்த பாலம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆற்றை கால்நடையாக நடந்து போகிறதுக்கு, அதாவது பை வாக்காக போகிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து வண்டி வாகனங்கள்லாம் போகாது. இது வந்து இன்றைக்கு நேற்று கட்டின பாலம் கிடையாது, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக பிரிட்டிஷ்காரங்க உள்ள காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு தொங்கு பாலம். அதை வந்து அந்த ஊரில் ஒரு அழகு சேர்க்கும். ஈவினிங் நேரங்களில் ஒரு இளைப்பாடுறதுக்குண்டான இடமாகவும் எல்லோரும் அதை உபயோகப்படுத்திக்கிட்டே வந்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமாக அது வந்து அந்த இடத்துல கம்பீரமாக நிலை கொண்டு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் கடந்த ஒரு 6 மாத காலமாக அந்த லோக்கல் கவர்மெண்ட், அதாவது அங்கே உள்ள முனிசிபாலிட்டி ஒரு கார்ப்பரேஷன் எதுன்னு, அந்த அவங்க வந்து அந்த பாலத்தை சீரமைப்பதற்காக, ஏன்னா வருஷம் உங்கள் பழகின ஒரு பாலம்னால அதை வந்து ஒரு சீரமைப்பு பணிகள் நடப்பதற்காக ஒரு 6 மாத காலமாக அந்த பாலத்தை மூடி வச்சுருந்தார்கள். அந்த பாலத்தை சீரமைப்பு பணி நடத்துவதற்கு ஒரு லோக்கல் கான்ட்ராக்டர்ஸை வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க. அவங்களும் அந்த பாலத்துடைய பராமரிப்பு பணிகள் இந்த 6 மாத காலமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பராமரிப்பு பணிகளெல்லாம் முடிஞ்சு 25ஆம் தேதி என்னமோ தான் அதை வந்து பொதுஜனங்களுக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த தீபாவளிக்கு அடுத்து ஒரு வாரத்தில் இந்த வட மாநிலங்களில் சத்து பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் நடக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த வட மாநிலங்களில் இருக்கிறவங்க. அந்த சத்து பூஜாவும் அதே மாதிரி குஜராத் மாநிலத்துடைய புது வருஷமும் அன்னைக்கு தான், அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அதை எல்லாமே கொண்டாடுவதற்காக தான் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப கூடியிருந்திருக்காங்க. இந்த பாலத்துடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பாலத்துடைய கெப்பாசிட்டியே வந்து 125% தான் அட் அ டைம் போக முடியும். அதாவது 125 பேர் மட்டும்தான் அந்த பாலம் வந்து கெப்பாசிட்டி, அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது அந்த பாலத்துக்கு. இந்த ஒரு விசேஷ நாள் என்பதனாலேயும், அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 6-7 மாதமாக மூடி வைத்த ஒரு பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விசேஷ நாள் நெருக்கமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம். அந்த புது பாலத்தில் போய் அந்த வேடிக்கைகளை பார்க்குறதுக்குண்டான ஒரு ஆர்வ மிகுதியில் எல்லோரும் அந்த பாலத்தில் போயிருக்காங்க. பாலத்தில் வந்து சாதாரணமாக போக முடியாது. பாலத்துக்கு போகணும்னா டிக்கெட் எடுத்து தான் போக முடியும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 17 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 17 ரூபா கொடுத்து தான் எல்லோருமே உள்ளே போகணும். ஆனால் வந்து அந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னா, 125 பேர் தான் ஒரு அட் எ டைம் வந்து அந்த பாலத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயத்தில், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆட்களை அந்த பாலத்து மேலே ஏறுவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அதாவது டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக போகும்போது யாரையும் கட்டுப்படுத்த முடியலைனாலும், டிக்கெட்டு போட்டு தான் அவங்க ஆளுகளை உள்ளே விடுறாங்க அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க டிக்கெட் கொடுக்காமல் இருந்திருக்கணும். இவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற இந்த எண்ணத்துலேயோ என்னமும் தெரியலை, ஆளுகளை அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, போனவங்க சும்மா போகிறாங்களா? அது கிடையாது. அப்படியே போட்டு அந்த பாலத்தை போட்டு ஆட்டுறது, அது தொங்கு பாலம் தான், வாஸ்தவம் தான் தொங்கு பாலம் தான். கம்பியுடைய கம்பிகள், அந்த கேபிள்ஸ் இருக்குது, அந்த கேபிள்ஸுடைய பலத்தில் தான் அந்த பாலம் நிற்கிது. அதில் போய் இப்படி ஆட்டுறது, பசங்கள்லாம் சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து பாலத்தை ஆட்டினா என்ன ஆகும்? ஆல்ரெடி வந்து 125% தான் அதோடைய கெப்பாசிட்டின்றாங்க. ஆல்ரெடி அந்த 500க்கு மேலே ஆள் அதில் இருக்காங்க இப்போ அட் ப்ரெசண்ட். கீழே வந்து அந்த மச்சு நதி வந்து அழகாக அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு, ஆல்ரெடி ஹெவி லோடு ப்ளஸ் இந்த ஜர்க்கிங் ரெண்டும் ஆன உடனே அதோடைய கேபிள் அந்து போச்சு. கேபிள் அந்து போன உடனே வந்து அதில் பாலத்து மேலே இருந்த ஏகப்பட்ட பேர் தண்ணியில் விழுகிறாங்க. அதில் லேடிஸ் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்து கீழே விழுந்து நீச்சல் தெரிஞ்ச இருக்கிறவங்க பூராமே தப்பிச்சு
ஓரளவு தப்பிச்சு கரைக்கு வந்துட்டாங்க. நீச்சல் தெரியாதவங்க கொட்டும் குளிர், இப்போ வந்து வட மாநிலங்கள் வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான குளிரில் நீச்சல் தெரியாதவங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு உள்ள நியூஸ் பிரகாரம் 141 பேர் வரைக்கும் இறந்து போனதாக சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பாவமான காரியம் இல்லையா? ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இருந்த இடம், சந்தோஷமாக ஒரு பொழுதை கழிக்கிறதுக்காக வந்தவங்க, வீட்டை விட்டு சந்தோஷமாக கிளம்பி வந்தவங்க திரும்பி வீட்டுக்கு போகாத ஒரு சூழ்நிலை, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மன வேதனை உள்ள ஒரு விஷயம். அந்த பாலம் கிட்டத்தட்ட 100 வருஷமாக அங்கே இருந்திருக்கு. அந்த பாலம் இதுவரைக்கும் எந்த கோளாறும் அதுக்கு வந்ததே இல்லை. கரெக்டாக அந்தந்த டைங்களில் கரெக்டான பராமரிப்பு பணிகள் நடத்தி இத்தனை வருஷமாக அவங்க வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் லாஸ்ட்டாக 4 நாள் முன்னால் லாஸ்ட்டு பராமரிப்பு முடித்து இப்போ ஒரு 4 நாள் முன்னால் தான் அதோட அதை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு இப்போ என்ன அந்த 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 அரசமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலம் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கவில்லை அப்படின்னு இப்போ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாலம் 4 நாள் முன்னாலே ஓப்பன் பண்ணும்போது அந்த அந்த அமைப்புக்கு தெரியலையா? அதாவது அந்த முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ என்னவோ அந்த அமைப்புக்கு தெரியல, இந்த பாலம் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, இது சேஃப்டி சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்கலையே அப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னு அப்போ அவங்க கவனிக்கலை. இப்போ இந்த இதெல்லாம் வந்து இத்தனை உயிர்கள் வந்து அவங்களுடைய இன்னுயிரை நீத்த பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த சேஃப்டி சர்டிஃபிகேட்டே வாங்காமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ பொறுப்புகள் தட்டி கழிக்கிறாங்க எல்லோரும். அதாவது அந்த இடங்களில் உள்ள அந்த பதவிகளில் உள்ள ஆளுகள் அவங்களுடைய பொறுப்புகளை சரியான விதத்தில், அவங்களுடைய அந்த பவரை சரியான விதத்தில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி விபத்துகளெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். சந்தோஷமாக வந்தவங்க, அதாவது உயிரோடு வந்தவங்க உயிரில்லாத ஒரு உயிரற்ற நிலைக்கு மாறக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு, இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடையும் கடமையாக தான் இருக்குது. இனிமேல் அவங்களுக்கு வந்து இறந்து போயிட்டாங்க, இனி அவங்க திரும்பி வரப்போகிறதில்ல, அவங்களுக்கு வந்து நிவாரண நிதிகளும் அது இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது முன்னாலே நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நம்ம நாட்டில் நடந்திருக்குமா? இப்போ இந்தியாவே சோகத்தில் ஆழ்படும் விதத்தில் ஒரு விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு. ஒரு நல்ல நாளதுமா சோகமான விஷயம் நடந்திருக்கு அப்படிம்போது அது எல்லாரையும் ரொம்ப மனசு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். இனியாவது நம்மளுடைய அரசாங்கங்கள் பொதுஜனங்களுக்காக செய்து கொடுக்கும் விஷயங்களை கொஞ்சம் கவனத்துடன், அதனுடைய தன்மையுடன், குவாலிட்டியுடன் செய்யணும் அப்படின்றது தான் எல்லா இந்தியர்களுடையும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி விபத்துகள் இனியும் வராமல் இருக்கட்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை இங்கே நிறைவு பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி.